ஜீன்ஸே உன்னை ஆராதிக்கின்றேன் சிறுகதை எழுதியவர் பாம்பே கண்ணன் பழைய பேப்பர்களை வில்த்ராசில் எடை போட்டு அஞ்சு கிலோ என கூறிவிட்டு கண்ணப்பன் ஏமா பழைய கிழிஞ்ச துணி ஏதா இருந்தா போடுங்களேன் நல்ல வேலை தர என்ன பெருசா போற அஞ்சு ரூபாயும் பத்து ரூபாயும் தரம்ப என்று கூறிய வசந்தி அவன் கொடுத்த ஐம்பது ரூபாயை எண்ணி கொண்டாள் கண்ணப்பனின் கண்கள் ஆணியில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த கிழிசல் ஜீன்ஸ் பேண்டின் மேலேயே இருந்தது பேப்பர்களை சாக்கு முட்டையில் நுழைத்து அடுக்கிக்கொண்டு அப்போ நான் போட்டுங்களா என்று தயங்குவது போல நின்றான் அவன் வசந்தி அவன் கேட்பதை பொருட்படுத்தாமல் அட்டை இருக்கு வீடு மாறும்போது ஒன்னொன்று இருபது ரூபா முப்பது ரூபான்னு கொடுத்து வாங்கினோம் என்ன கொடுப்ப அட்டையெல்லாம் போறதில்லம்மா ரெண்டு ரூபா தாரே என்ன அநியாயம் முப்பது ரூபாய்க்கு வாங்கினேன் ரெண்டு ரூபாய் போயா போ 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 என தன் மறுப்பை தெரிவித்துவிட்டு எழுந்தாள் கண்ணப்பன் கண்கள் இன்னும் அந்த ஜீன்ஸ் பேண்ட்லேயே இருந்தன அதன் கால்களில் முழங்கால் பகுதியில் பெரிய கிழிசல் வட்ட வடிவில் கொஞ்சம் சிகப்பு கரையோடு ரத்தம் காய்ந்து காணப்பட்டது கீழே பாதத்தின் அருகே இரண்டு புறமும் ரிப்பன் ரிப்பனாக தொங்கிக் கொண்டிருந்தது கேட்டே விடுவது என்று முடிவு செய்து அம்மா அந்த ஜீன்ஸ் பேண்ட்டு கிழிசல் மாதிரி தெரியுத தந்துருங்களேன் இருபது ரூபா கொடுத்துட்ற சத்தமாக பேசாதையா என் பையன் காதில் விழுந்தா கத்துவான் அம்மா அந்த கிழிசில் வீட்டில் தொங்க விடலாமா வீட்டுக்கே ஆகாதாச்ச என சொல்லி புறப்பட்டான் வசந்தி பதட்டமானாள் நீ முதல்ல கிளம்பு என அவனை விரட்டி அடிக்க உள்ளே இருந்து ரவி எட்டி பார்த்து யாருமா என்று கேட்டுக்கொண்டே வெளியே வந்தான் பார்ப்பதற்கு கரகாட்டக்காரன் ராமராஜன் சாயலில் இருந்தார் ஒண்ணுமில்லடா இந்த சனியனை என்று அவள் ஆரம்பித்ததும் ரவியின் முகத்தில் கோபமா வருத்தமா என்ன முகபாவம் என்று தெரியவில்லை சாரி இப்படி டிராயிங் ஹாலில் தொங்க விடாதேன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிற பாரு கண்டவனெல்லாம் எனக்கு புத்திமதி சொல்றான் என்று சொல்லிவிட்டு உள்ளே குக்கர் சத்தம் வர அடுப்பை அடைக்க சமையலறைக்கு போனாள் ரவி ஒருமுறை அந்த ஜீன்ஸ் பேண்ட்டை பார்த்தான் அவன் கண்கள் பனித்தன கண்களில் துளிர்த்த கண்ணீர் துளிகள் வழியாக காட்சிகள் விரியத் துவங்கின அன்று ஒரு நாள் காலை நேரம் அம்மா பாலை எடுத்து அடுப்பில் வைக்க அது சூடாக சூடாக படபட என்று வெடித்து தயிராக பொங்கியது அப்பா வேறு காஃபி காஃபி என்று அலறி கொண்டிருந்தார் தங்கை சுதா அம்மா மூசு தரியா என தனது ட்ராக் சூட்டை அணிந்து ஜாகிங் போக தயாராகிவிட்டாள் ரவி அர்ஜென்டா பக்கத்து கடையில் போய் பால் ஒன்னு ஒன்று வாடா அம்மா இன்னைக்கு வாங்கின பால் தானே அதுக்குள்ள எப்படி கெட்டு கெட்டுப்போகும் அதானே என ஒத்துப்பாடினாள் சுதா காஃபி கிடைக்குமா நான் வெளில போகட்டுமா என எதைப்பற்றியும் கவலைப்படாத அப்பா எதிர்க்கட்சி தலைவர் போல மிரட்டினார் டே ரவி ப்ளீஸ்டா அம்மா உடனே ஆவினுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் எழுத போறேன் அதெல்லாம் அப்புறம் பண்ணலாம் முதல்ல போய் பால் வாங்கின் வரியா இல்லையா என்று அம்மா கொஞ்சம் மிரட்ட ரவி அரைமனதுடன் சம்மதித்தான் தனது ஜீன்ஸ் பேண்ட் எடுத்து மாட்டிக்கொண்டான் வழக்கமாக அணியும் டிஷர்ட் எடுத்து மாட்டிக்கொண்டான் டேய் அலங்காரமெல்லாம் போதுண்டா சீக்கிரம் போடா அம்மா அதுக்காக லுங்கியோடவா போ சொல்ற ஹெல்மெட் எடுத்து அணிந்தான் டேய் பக்கத்தில் இருக்கு எதுக்குடா ஹெல்மெட்டு அம்மா சட்டை என்ன சொல்லுது எதுவும் இல்லை நீ பால் வா அம்மா தலையில் அடித்து கொண்டாள் போகும்போது அப்பா எப்போதும் போல ஏண்டா அந்த ஜீன்ஸை வாங்கினதுலேருந்து துவைக்கவே இல்லை போல இருக்கு என கிண்டல் அடித்து மூக்கை சுழித்து கொண்டார் அப்பா துவைக்காமல் இருக்கிறதுக்கு தான் ஜீன்ஸே என்று ஆதரவு கரம் நீட்டினான் அவன் தங்கை அடுத்த தெருவிற்குள் நுழைய மெல்ல கேரை மாற்றினான் ரவி திருப்பத்தில் சாலையோரத்தில் ஒரு நாய் தன் பல குட்டிகளுக்கு பாலூட்டி கொண்டிருந்தது அவசரம் என்பதால் கொஞ்சம் வேகம் அதிகம்தான் ரவியின் ஓட்டத்தில் இருந்தது தெருவை நடுவே மழைநீர் வடிகால்களை தோண்டி போட்டிருந்தார்கள் நாயையும் தவிர்த்து அங்கிருந்த கம்பிகளையும் தவிர்த்த ரவி யாரோ போற்றிருந்த திருஷ்டி பூஷணிக்காயில் ஏற்றி நிலை தடுமாறினான் காலால் பிரேக்கை அழுத்த முயன்று பதட்டத்தால் கைகளால் ஆக்சிலேட்டரை திருப்ப மோட்டார் சைக்கிள் ஒருபுறமாக சாய்ந்து சிறு தூரம் தரையை கொண்டே பக்கத்து மேடு பள்ளங்களில் ஏறி இறங்கி ஒரு தடுப்பு பலகையில் மோதி நிற்க ரவி நிலைத்தடுமாறி கீழே விழுந்தான் தலையில் அணிந்திருந்த ஹெல்மெட் பட்டாலென தரையில் மோத உள்ளே அதன் அதிர்ச்சி அலைகள் அவன் மண்டையில் மோதியது நீண்ட தூரம் தரையை கொண்டே போனதில் ஜீன்ஸ் பேண்ட்டு கம்பிகளில் பட்டு வட்ட வடிவில் முழங்காலிலும் ரிப்பன் ரிம்பனாக பாத தொங்க ரவி நினைவிழக்காமல் எழுந்து மெல்ல வண்டியை தள்ளிக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தான் அப்பாவின் காஃபியும் தங்கையின் பூஸ்டும் அம்மாவின் கவலையும் பயமும் அருகில் இருந்த பழக்கமான மருத்துவமனையில் ஒரு முடிவிற்கு வந்தன அவுட் பேஷண்ட்டாக சிகிச்சை பெற்று வீடு திரும்பும்போது நர்ஸு வலசம்மா தன் மலையாளம் அடிக்கும் தமிழில் வசந்தம்மா ஹெல்மெட்டு தலையை காப்பாத்திச்சு அப்புறம் இந்தாங்க ரவி போட்ட ஜீன்ஸு என்று கூறி தினமணி பேப்பரில் சுற்றிய ரவியின் ஜீன்ஸ் பேண்ட்டை கொடுத்தாள் கொடுப்பதற்கு முன் ஒருமுறை அதை பிரித்து ஜீன்ஸ் பேண்ட்டு முழங்காலில் ரொம்ப அடிபடாமல் காப்பாத்திச்சு கீழே கம்பி கிழிச்சு பேண்ட்டு ரிப்பேனாச்சே அதுவும் ஜீன்ஸ் தடிமனுக்கு மாட்டலேன்னா ரவி காலில் சதையும் தோலும் இப்படித்தான் நார் நாராக தொங்கும் தெய்வம் ஜீன்ஸ் ரூபேனா என ஜோக்கடித்து மறக்காமல் டாக்டர் நர்ஸு எல்லோரின் ஃபீஸ்களையும் வாங்கிக் கொண்டு விடை கொடுத்தாள் ரவி வீட்டிற்கு வந்ததும் அந்த ஜீன்ஸ் பேண்ட்டை ஹாலில் சுவரில் மாட்டினான் ஹெல்மெட்டை மேஜியில் வைத்தான் ஒரு நிமிடம் கண்மூடி தியானித்து நன்றி சொன்னான் அன்றையிலிருந்து தினமும் அந்த ஜீன்ஸ் பேண்ட்டை அந்த கிழிந்த ஜீன்ஸ் பேண்ட்டை அவன் வணங்காமல் வெளியே போனதில்லை இன்றும் அந்த கண்களிலிருந்து இரண்டு சொட்டு கண்ணீர் துளிகள் உதிர ரவி நிகழ்காலத்திற்கு வந்தான் அம்மா பலமுறை கிழிந்து தொங்கும் அதை தூக்கி எறிய முற்பட்டால் அவன் ஒப்புக்கொள்ள மாட்டான் டே உன் நன்றி உணர்ச்சிக்கு அளவே இல்லையா என்று அப்பா கூட கிண்டல் அடித்து விட்டார் ரவி நீ ஒரு சென்டிமெண்டல் ஃபூல்டா என்றாள் தங்கை கண்ணப்பன் கேட்டுவிட்டு போனதும் அம்மா ரவியின் அருகில் வந்து ரவி எல்லாரும் ஷோ கேஸில் பொம்மை வைப்பாங்க சுபத்தில் படம் மாட்டுவாங்க ஆனால் கிழிஞ்சு போன பேண்ட்டை ஒரு பழைய பேப்பர்காரன் கேட்குற அளவுக்கு யாரும் சுபத்தில் மாட்டி வைக்க மாட்டாங்கடா என்று பொறுமையாக அந்த கல்லை கரைக்க ஆரம்பித்தாள் அப்பாவும் உடனே சேர்ந்து கொண்டு டேய் ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ இந்த ஜீன்ஸை நீ பார்த்தா உனக்கு நன்றி உணர்ச்சியும் பக்தியும் வருதோ இல்லையோ விபத்து பத்தின ஞாபகம் வரும் பயம் வரும் நீ வண்டி ஓட்டுறதே அபூர்வமா போயிடும் ஞாபகம் வச்சுக்க என அவர் பங்குக்கு வேப்பிலை அடிக்க அந்த தேரும் கொஞ்சம் அசைந்தது சரி என்னவோ பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு ஹெல்மெட் எடுக்க போனவன் நடந்தே போற என்று சொல்லிவிட்டு போக அம்மாவும் அப்பாவும் முடிவு செய்யும் வகையில் கண்ணப்பன் மீண்டும் அந்த வீட்டுக்கு வந்து பேப்பர் பேப்பர் பழைய பேப்பர் என கூவினான் அம்மா வேகமாக அந்த ஜீன்ஸ் பேண்ட்டை எடுத்து அவனிடம் தூக்கிப் போட்டாள் அவன் கொடுத்த இருபது ரூபாயை திருப்பதி உண்டிலுக்கு முடிந்து வைத்தாள் மறுநாள் தன் மதிப்பிற்குரிய ஜீன்ஸ் பேண்ட்டை காணாமல் திகைத்த ரவி வெகுநாட்கள் கழித்து அன்று ஹெல்மெட் போட்டுக்கொண்டு மோட்டார் சைக்கிளில் புறப்பட்டான் ஒரு மாதம் சென்றது கண்ணப்பன் மறுபடி அந்த வீட்டிற்கு வந்தான் பழைய பேப்பர்களை வாங்கிக் கொண்டான் அவன் பார்வை ஜீன்ஸ் மாட்டிய இடத்திற்கு சென்றது வேற பேண்ட் எதுவும் ஐயா கிழிக்கலையா என கேட்க வசந்தி கோபமாக பார்த்து பெருமாளை வேண்டிக் கொண்டாள் என்ன பேசுகிற நீ முதல்ல களம்பு அதில்லம்மா அன்னைக்கு கோடி வீட்டு துணி கடைக்காரர் வடக்கத்துக்காரர் வீட்டில் பேப்பர் எடுக்கும்போது அவர் கண்ணில் பட்டுடுச்சு நீங்கள் கொடுத்த அந்த தடிமனான துணி அதை ஐநூறுரூவா கொடுத்து வாங்கிட்டாருமா வசந்தி அதிர்ந்து போனாள் கிழிஞ்ச பேண்ட்டை அவங்க என்ன பண்ணுவாங்க யாருக்குமா தெரியும் ஏதாவது பில்லி சூனியம் எடுக்க வைப்பாங்களோ என்னவோ ஞாபகம் வச்சுங்கம்மா என விடைபெற்று பேப்பர் பழைய பேப்பர் என கொண்டு புறப்பட்டான் தீபாவளி வந்தது மும்பையிலிருந்து மாமா வசந்தியின் அண்ணா வாசு வந்தார் அப்பாவுக்கு வாட்சு சுதாவுக்கு ஒரு விலை உயர்ந்த சுடிதார் அம்மாவுக்கு ஒரு புடவை என ஏகப்பட்ட பரிசுகள் ரவிக்கு என இழுத்தாள் சுதா வாங்காமல் வருவேனா லேட்டஸ்ட் டிசைன் ஜீன்ஸ் பேண்ட் பாரு மூவாயிரம் ரூபா என எடுத்து காண்பிக்க அதன் முழங்காலில் பெரிய கிழிசல் ஓட்டை கால் பாதங்களில் ரிப்பன் ரிப்பனாக துணி ரவி போட்டு பாரு சூப்பராக இருக்கும் அடுத்த மாசமே கல்யாணம் ஆயிடும் என உற்சாகமாக மாமா கூற ரவி பட்னத்தில் பூதம் படத்தில் திரும்பி வந்த ஜாடியைப் போல அதை பரிதாபமாக பயத்துடன் மரியாதையாக பார்த்தான் டே ஜீன்ஸ் பேண்ட்டை கட்டினா மறக்காம ஹாலில் மாட்டிடாத கண்ணப்பம் கண்ணில் பற்ற போகுது என ஜோக்கடித்தார் அப்பா மாமாவிற்கு புரிய அன்று டின்னர் வரை அவர் காத்திருக்க